கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே ரொம்ப காயப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் ஆளும் ஒட்டுமொத்த தமிழர்களும் காயப்பட்டிருக்கிறோம். நமது இதயத்தில் ரத்தம் அடிக்கிறது. அதுக்கு காரணம் வந்து கோத்தபய ராஜபக்ஷ அவங்க ஆத்தா வந்து பேர் வைக்கும்போது திட்டுற மாதிரி வச்சிருக்காங்க பாரு. இல்லை, அவரை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளரும்போது அவங்க அம்மா டெய்லி லெட்டர் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து பார்த்து அவனுக்கு வந்து ஒரு நாட்டோட தலைவி எழுத லெட்டர் கூட கொச்சப்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கு. இது எங்கே வந்திருக்குன்னா, ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இராணுவ இணையதளத்தில் இப்படி வருதுன்னா அது வந்து ஆர்மியோட வெப்சைட்டா இல்லை பான் சைட்டா எனக்கு தெரியல. எப்படி ஒரு 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 இதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்டால் முடிச்சிடுமா? எங்களுக்கு தேவை மன்னிப்பு கிடையாது, எங்களுக்கு தேவை தண்டனை. ஒரு கண்ட்ரியோட ஒரு நாட்டோட பிரசிடென்ட் வந்து இப்படி ஒரு ஈழத்தனமான ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா உனக்கு என்னதான் தெரியாப்ப? ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில இருந்துட்டு எத்தனை தடவை உங்க சகோதரிட்ட நீ மன்னிப்பு கேட்ட? நான் கேட்கறேன், நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கடைசியில இதை வந்து இது வந்து ஒரு ஆரம்பமா இருக்கணும். கண்டிப்பா இதை வந்து ஒரு மன்னிப்பா நம்ம விட்டுறக்கூடாது. கண்டிப்பா இதுக்கு தண்டனை வேணும். நமது இயக்குநர் சங்கமும் தமிழ் திரைப்படம் ஒட்டுமொத்தமாக இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு எல்லாருமே நாங்கள் எல்லாரும் பின்பலமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.